வணக்கம். நாம் இப்போ நான் பார்க்க போகிற மாதிரி தான் திருப்பதி மலையில் உள்ள ஜாம்பலி ஆஞ்சநேயருடைய திருத்தலத்தை தான் பார்க்க போகிறோம். இது மிகவும் தங்கத்தால் செய்யப்பட்டுள்ள ஒரு கோயில். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்த்தீங்கன்னா படியால் செய்யப்பட்டுள்ளது. படி போகிறதுக்கான வழி வந்து படி இருக்கிறது அமைக்கப்பட்டுள்ளது. நாம் இப்போ ஜாம்பலி ஆஞ்சநேயர் தான் தரிசனத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க போகிறோம். நம்ம பார்க்க போறோம். அழகாக படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு பாதுகாப்பான வசதிகள் உட்படக்கூடிய திருமலையில் அமைக்கப்பட்டுள்ள ஜாம்பலி ஆஞ்சநேயர். அடர்ந்த காட்டு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு தங்க கோயில்னு சொல்லலாம், கோல்டன் டெம்பிள். தங்கத்தால் செய்யப்பட்டுள்ள இது கோல்டன் டெம்பிள், திருமலையில் ஒரு கோல்டன் டெம்பிள். ஜாம்பலி ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாம்பலி ஆஞ்சநேயனுடைய திருத்தலம்தான் இது. திருமலையில் உள்ள கோல்டன் டெம்பிள் இது முழுமையும் தங்கத்தால் செய்யப்பட்டுள்ள ஒரு இயற்கை எழில் சூழக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. நீங்கள் திருப்பதி பெருமாளை தரிசனத்துக்கு வரும்பொழுது ஸ்லாட் டைம் என்னவோ அது டைம் முன்னாடி மீதம் உள்ள டைமை நீங்கள் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல இயற்கை எழில் சூழக்கூடிய சூழ்ந்து அமைந்துள்ள அடர்ந்த காட்டு பகுதியில் நடுப்பகுதியில் தான் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. நீங்களும் வாருங்க, ஒரு முறை வந்து பார்த்து மைண்ட் ரிலாக்ஸேஷனோட நல்ல பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு நிம்மதியோட குடும்பத்தோடு வந்து கழிச்சிட்டு போகலாம் இந்த அற்புதமான இந்த திருத்தலத்தில். நல்ல மூங்கில் காடுகள் இந்த பகுதியில் மூங்கில் காடுகள் அமைந்துள்ளது. சிறுவன் என்ன வேகமாக ஓடுகிறான்னு பாருங்கள். நல்ல இயற்கையான பறந்து விரிந்த காட்டுக்குள்ளே தான் இந்த கோல்டன் டெம்பிள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடுங்க, எவ்வளோ பெரிய மரங்கள் எல்லாம் உள்ளது. கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் 15 நிமிஷத்தில் நம்ம அந்த ஜாம்பலி ஆஞ்சநேயரை போய் பார்த்துருவோம். தங்கத்தால் செய்யப்பட்டுள்ள கோல்டன் டெம்பிள் கோயிலுடைய மணிவசை கேட்கிறது. ஜாம்பலி ஆஞ்சநேயர் சிறிது கொஞ்ச அளவு நமக்கு தெரிது, பார்க்கலாம் நீங்கள் அதை திருத்தலாம். தங்கத்தால் செய்யப்பட்டுள்ள கோல்டன் டெம்பிள் இது போன்ற திருத்தலத்துக்கு வந்து நீங்களும் ஒரு மனசுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சோகமாக வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு நீங்களும் வாருங்க, ரிலாக்ஸேஷன் செஞ்சுட்டு போகலாம். இந்த முகப்பு வாயில் ஒரு திருக்குளம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த திருக்குளத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த திருக்குளத்திற்குள்ளே இப்போ யாருக்கும் அனுமதி இல்லை. கம்பிகளால் வலை பின்னப்பட்டு பாதுகாப்பு வளையம் போடப்பட்டுள்ளது. ஜாபலி ஆஞ்சநேயர் தான் பார்க்குறோம். என்ன மாதிரியான அழகான பியூஸ்ஃபுல்லான இடம் பாருங்க. அதுக்கு முகப்பு வாயிலில் சர்ப வடிவில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு திருவுருவ சிலை. சின்ன சிவன் அவருடைய வாகனம், அந்த சர்பம், அந்த கல் பார்த்தீங்கன்னா சர்பமாகவே வடிக்கப்பட்டுள்ளது பாருங்கள். அந்த அழகிய காட்சி. சுயம்பாகவும் ஒரு சிவலிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. முகப்பு வாயில் மிக ஓங்கி வளர்ந்தக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்தில் ஆஞ்சநேயருடைய உருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது. வேர்பகுதியில் ஆஞ்சநேயர் போன்ற உருவம் உள்ளதையும் பார்க்கிறீர்கள். அநேகர் அங்கே பொட்டு வச்சு காசெல்லாம் வைக்கிறாங்க. பலிப்பீடம், பலிபீடத்துக்கு முன்னாடி அழகிய அவருடைய திருவுருவம் அமைந்துள்ள ஜாபலி ஆஞ்சநேயரை தான் நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நான் உங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய், சி யூ.